இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா என்ன வண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெமகா ரே. இந்த வண்டியை ஒரு கஸ்டமர் ஒரு 45 கிலோமீட்டர்லேருந்து நம்மக்கிட்ட எடுத்து வந்து கொடுத்துட்டு காலையில் ஒரு 7:30 மணிக்கு வண்டியை கொடுத்தாரு. 7:30 மணிக்கு தூங்கிட்டு இருந்தேன், கால் பண்ணார் சார் வந்துட்டேன் அப்படின்னாரு. சரி வாங்க சார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்ன சொன்னார்னா, சார் ஒரு 5 மணிக்கு வண்டி கொடுத்துருங்க அப்படின்னாரு. கண்டிப்பாக கொடுத்துறேன் சார் அப்படின்னு. ஆனால் எவ்வளோ ஐட்டம் இருக்குதுன்றதை நீங்களே பார்த்துங்க. இவ்வளோ பொருளையும் சில பொருளை வந்து பார்த்தீங்கன்னா அவர் எடுத்துகிட்டு வந்தார், எடுத்துகிட்டு வந்தார் 5 மணிக்கு கொடுங்கன்றாரு. இவ்வளோ பொருள் எடுத்துனோட 5 மணிக்கு கேட்டால் எப்படி சார் கொடுக்க முடியும்? நீங்களே பாருங்கள், இவ்வளோ ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்றத கம்ப்ளீட்டடாக பார்த்துங்க. இந்த வண்டி இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான கண்டிஷனாக நம்மக்கிட்ட வந்தது. இங்கே பாருங்கள், மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்க் செட்டு தான். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 8000 ருபீஸ் கிட்டே வரும். இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு இவருக்குள்ளே ஒரு உருக்கமான ஒரு கதை உங்களுக்கு, கண்டிப்பாக அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்க் செட்டு எல்லாமே ஒரிஜினலுங்க. செல்ஃப் மோட்ரு, கார் பட்டரு, வண்டிக்கு வர லாக் செட்டு, போன் செட்டு, கம்ப்ளீட் ஒயரிங் கிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிவரு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா கேபிளுமே புதுசு உங்களுக்கு, ஒரு சின்ன சுவிட்சு கூட பழைய இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லா கேபிளு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்டு, ஃப்ரண்ட் ஷீல்டு, லெஃப்ட் சைட் ஷீல்டு, எல்லா கேபிள் ஆல் கேபிள்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து ஆக்சிலேட்டர் கிரிப் செட்டு, மெயின் ஃபியூல் கேஜி, ஃபியூல் கேஜி ஒர்க் ஆகல, அதுக்கப்புறம் மெயின் ஸ்டாண்டு. இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்டையர் ஒர்க்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண போகிறோம். இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தான். ஏன்னா அந்த கஸ்டமர் என்ன பண்ணாரு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு சின்ன ஒரு உருக்கமான கதை ஒன்று சொன்னேன். சார் கதை வேணாம் என்ன, இருந்தாலும் என்னோட உடலை என்ன சொன்னார் அப்படின்னா, சார் எனக்கு ஒரு 15000 ரூபாய் 12000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன், மாதம் மாதம் நிறைய பொருளை நான் வாங்கி வச்சுருந்தேன், இந்த ஃபோர்க்கு சில ஒரு மாதமும் நான் வந்து ஒரு மாதமும் ஒரு ஒரு பொருளை வாங்குவேன் அப்படின்னாரு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் தான் அவர் எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அரேஞ்ச் பண்ணி போட சொல்லியிருக்காரு. எல்லாமே இப்போ நம்ம வாங்கி வச்சுட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு பெரிய ஒர்க் தான், இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு ஒரிஜினாலிட்டியாக இவ்வளோ பொருளையும் மாட்ட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து எஸ்கே பைக்ஸால் முடியும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒர்க்கை நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மெயின் இந்த வண்டியை பார்த்துக்கோங்க, இந்த கண்டிஷனாக இந்த வண்டியை அப் டு டேட் பக்காவாக ரெடி பண்ணி ஒரு ஷோரூம் கண்டிஷனில் கேட்டார். சார் கண்டிப்பாக நான் உங்களுக்கு பண்ணித்தரேன், பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அதுக்கான ஒர்க்கை வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஒர்க் நடந்துட்டுருக்கு. மெயின் உங்களோட சப்போர்ட் தான். தேங்க்ஸ் டு ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ்.